நாடகத் தந்தை, நாடகக்கலை பிதாமகர், நாடக பேராசிரியர் என்கிற சிறப்புகளுக்கு எல்லாம் உரியவர் பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள். சென்னையில் உள்ள பம்மலில் பிறந்த இவர் தனது தொடக்க கல்வியை திண்ணை பள்ளியிலும் உயர்நிலை கல்வியை பச்சையப்பன் உயர்நிலை பள்ளியிலும் பயின்றார். பின்னர் சென்னை மாநில கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்ற இவர் பிறகு சட்டம் படித்து வழக்கறிஞராகவும் நீதிபதியாகவும் பணிபுரிந்தார். பெல்லாரி கிருஷ்ணமாச்சார்லு என்பவரின் நாடகத்தை கண்ட இவர் நாடகத்தின் மீது ஈடுபாடு கொண்டு தனது நண்பர்களுடன் இணைந்து சுகுணவிலாச சபா என்கிற நாடக சபையை உருவாக்கினார். புஷ்பவல்லி நாடகத்தின் மூலம் தமிழ் நாடக உலகில் நுழைந்த பம்மலார் தொடர்ந்து மனோகரா, இரண்டு நண்பர்கள், சபாபதி போன்ற நாடகங்களை எழுதி இயக்கினார். இவரது மனோகரா நாடகம் இவரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது. தனது நாடகங்களில் செய்யுள், கீர்த்தனை போன்றவற்றை அறிமுகப்படுத்திய சம்பந்த முதலியார் சி பி ராமசுவாமி ஐயர், எஸ் சத்யமூர்த்தி, எம் கந்தசாமி முதலியார், ஆர் கே சண்முகம் செட்டியார் போன்ற அறிஞர்களை தனது நாடகத்தில் நடிக்கச் செய்தார். 90-க்கும் மேற்பட்ட நாடகங்களை எழுதியுள்ள இவர் ஷேக்ஸ்பியரின் மேக்பத், ஹாம்லெட், ஆஸ் யூ லைக் இட் போன்ற நாடகங்களை தமிழில் மொழிபெயர்த்ததோடு வடமொழி, ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன் போன்ற பிறமொழி நாடகங்களுக்கு தமிழ் வடிவம் கொடுத்தார். மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை, சீவை தாமோதரம் பிள்ளை, ஊவே சாமிநாதையர், பரிதிமார் கலைஞர் போன்ற பல தமிழறிஞர்களால் வெகுவாக பாராட்ட பெற்ற பம்மல் சம்பந்த முதலியார் எதிர்கதை நாடகம் என்ற வகையை உருவாக்கினார். இதற்காக ஹரிச்சந்திரன் கதையை சந்திரஹரி என மாற்றி எழுதினார். பின்னாளில் இந்நாடகம் என் எஸ் கிருஷ்ணனால் திரைப்படமாக்கப்பட்டது. சதாவதானம் கிருஷ்ணசாமி பாவலர், எம் கந்தசாமி முதலியார் போன்றோரை கலை உலகிற்கு அறிமுகம் செய்த பம்மல் சம்பந்த முதலியார் சங்கீத நாடக அகாடமி விருது, பத்மபூஷன் விருது போன்ற பல உயரிய விருதுகளை பெற்றுள்ளார். இவரை போற்றும் விதமாக ஆங்கிலேய அரசு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்ததோடு தமிழக அரசு இவரது நூல்களை நாட்டுடைமை ஆக்கி சிறப்பித்தது. நாடகத்தின் பெருமிதனை காத்த மேலோன், நாடறிய வாழ்வாங்கு வாழ்ந்த சீலன் என்கிற சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட பம்மல் சம்பந்த முதலியார் அவர்களின் நினைவு தினம் இன்று.